எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளோடு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன புது புது விஷயத்தை காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், அதாவது கும்பராசி, கும்பராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அவிட்டம், சதயம், போராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில் ராசிக்குள்ளே சனிங்க, ராசிக்கு 7 இடத்துல சூரியன். அதே மாதிரி ராசிக்கு 4 குரு பகவான் அமர்ந்து 8 இடத்தையும், 10 இடத்தையும், 12 இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ இந்த மாற்றிய முதல் பகுதி கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நீங்கள் பொறுமை, நிதானத்தை அதிகமாக நீங்கள் கையாளணும் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது பகுதியிலிருந்து ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும், ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மட்டும்தான், சரிங்களா? தெளிவாக நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4 இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு. 2 11 ஆதிபத்தியம் பெற்றவர் 4 இடத்துல போய் உக்காந்துருக்கனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் மாணவ மணலில் பொறுத்திருக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்டடீஸில் நல்ல ஒரு குரோத் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே சனி இருக்காருங்க. ஒரு மந்தத்தன்மை கொடுத்தாலும் கூட செவ்வாய் ராசிக்கு 5 இடத்துல போய் உக்காந்துருக்கறனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, அன்னனைக்கு வேலையை கரெக்டாக அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வந்து ஓடும், அலைப்பாயும். ஸோ அதை செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. நீங்கள் அதுவே நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. குறிப்பாக ஸ்டடீஸில் நல்ல ஒரு குரோத்தை இந்த செவ்வாயும் சரி குருவும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி படித்து முடித்தவங்களுக்கு அந்த முடித்த உடனே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் இருக்குது, எட்டு இருந்த வேலையை பாதிலேயே விட்டுட்டு வந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புதிய வேலையை வந்து உருவாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும், ஏன்னா ராசிக்கு பாக்கியத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கார் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து, சரிங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்துடைய முதல் போதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன், கேட்டுக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே கும்பராசிக்காரங்க அதிகமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க. காரணம் சனி 7 சனி தான். ஸோ அத்தகைய சனி வந்து ராசிக்கு 7 இடத்துக்கூடிய சூரியனையும் பார்வை செய்கிறார், ராசிக்குள்ளேயும் இருக்கார். அப்போது கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற வீண் முயற்சிகளால் ஒரு அவமானம், ஒரு அவப்பெயர் ஏற்படுறது, நண்பர்களால் உறவினர்களால் வஞ்சிக்கப்படுறது, அதே மாதிரி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணியாக இருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது. ஸோ நல்லா இருந்த நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நிலை வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கும். நான் எப்படி இருந்தேன் ஆனால் இப்போ இப்படி ஆகினேன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து மனசு அப்பப்போ அழைப்பாயும், அதை நினச்சி ஒரு இயக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுக்கரனும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால இந்த பாக்கியம், அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயமும் உங்களை விட்டு கொஞ்சம் கை நழுவி போகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீர்தூக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி முதல் பகுதியில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான வழியில் தான் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு 10 இடத்தை பார்த்துறாரு. ஸோ எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா வேலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பாக சரியாகும். இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வேலை அப்படின்ற விஷயத்தை பற்றி பெருசாக நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அது ஓரளவுக்கு ஓகேவாக தான் போகும். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பணிச்சுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8 இடத்துல புதன் வந்து உச்சமாகிறார், கூட சூரியனும் சேர்ந்திருக்கார். ஆனால் என்ன ஒன்று, இதில் நல்ல அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வையில் 2 பேருமே இருக்காங்க, அதுதான் நல்ல அமைப்பு. அதே மாதிரி பாக்கியாதின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் பாக்கியத்தில் வலுத்து உக்கிறார், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த 2 பிளானட் மட்டும்தான் ரொம்ப சாதகமாக இருக்கு, ரொம்ப ஃபேவராக இருக்குது. அப்போ 8 இடத்துல புதன் உச்சமாய் குருபாரில் இருக்கும்போது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக வருமானம் வரும்.
திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரும், விரீத ராஜயோகத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும், எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் திடீர்னு அந்த காசு இப்போ கைக்கு வந்து சேரும். இப்போ மறைமுகமான வழியில் அதிர்ஷ்டம், மறைமுகமான வழியில் ஒரு ஏற்றம், இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இதன் மூலமாக ஓரளவுக்கு வருமானம் வருது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த புதன் வந்து செய்வார். அதே மாதிரி நல்ல ஒரு ஆயுளையும் இந்த புதன் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஆரோக்கியம் சார்ந்த வழியில் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஸோ இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கொய்க்கெடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி செகண்ட் ஆஃப், குறிப்பாக செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 12ஆம் இடத்து குரு பகவான் பார்க்கனால வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டைம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து சில சில விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். நட்புகள் உறவினர்கள்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும், கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்து போனோம். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாயிட்டு இருக்கோ அந்த குழந்தை பிராப்தி தற்போது கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதின்னு சொல்லப்பட்டக்கூடிய கிரகம் வந்து வலுவாயிட்டாவே பெண்களுக்கு பாக்கிய ஸ்தானம் வலுவாக இருக்கணுங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரன் தற்போது வலுவாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 2ல் ராகு இருக்கார். அந்த 2ல் ராகு இருந்தாலே கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாமல் டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க, அது கொஞ்சம் பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும். ஸோ அப்போ வார்த்தைகளில் சற்று கவனம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும் கொஞ்சம் தெரிஞ்சு பேசுறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடியவர் சுக்கரன், அவர் வலுவாக இருக்கிறனால இந்த காலகட்டத்தப்பட்டிருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது, ஒரு கடன், ஒரு லோன் வாங்கி அதனால் ஒரு வீடு கட்டுறது, ஒரு வீடு வாங்குறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது செய்யலாம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய கடன் வாங்கவும் வேண்டாம், அளவோடு வச்சுக்கோங்க கடனை மட்டும், கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஒரு செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த முதல் பகுதி ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 2ஆம் பகுதியில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு 60% உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்சவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்க. நிறைய வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அனுமன் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த சனியினுடைய கஷ்டங்களை வந்து அந்த சனியுடைய பிடியிலிருந்து உங்களை வந்து வெளியே கொண்டு வரும், கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். ஏன்னா சனி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறி கிரகம், ஒரு கஷ்டத்தை தருகின்ற கிரகம் தான் சனி, சரிங்களா? கஷ்டத்தின் மூலமாக வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை காண்பிக்கின்ற கிரகம் தான் சனி. ஆனால் சனியை நம்ம பெருசாக தப்பாகவும் நினைக்கக்கூடாது. ஏன்னா கஷ்டம் வரும்போது மட்டும்தான் அவளை சுற்றி இருக்கிறவங்க யார், எப்படிப்பட்டவங்க, இவனுடைய குணம் என்ன, அவனுடைய குணம் என்ன, இவங்க எதுக்காக நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படம் போட்டு காமிச்சிடுவார். அதே மாதிரி நண்பர்கள் யார், எதிரிகள் யார், துரோகிகள் யாருன்னு சொல்லிட்டும் கரெக்டாக வந்து பணம் போட்டு காமிக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி தான். அப்போது கஷ்டம் வந்தது வரக்கூடிய கஷ்டங்கள் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக அடுத்த வருஷம் அதாவது 2025 மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போதுங்க. அந்த சனி பயிற்சியிலிருந்தே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதனால் வரைக்கும் ஒரு கடந்த ஒரு 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வரப்போகிறீங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து. அடுத்த சந்திராசமாரத்தில் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி காலை 10 மணி முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இரவு 11 மணி வரைக்கும் சந்திராசம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையும் போது கேதுவும் இருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா குரு பார்ல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, மன ரீதியாக மட்டும் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும், வீண் குழப்பங்களை கொடுக்கும். ஏன்னே தெரியாமல் கவலையாக இருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு கவலை உங்களை ஆட்கொள்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மனசை வந்து நோகடிப்பாங்க. அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணிச்சுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்ய இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழலால் ஒரு கருத்து வேறுபாடுகளால் ஒரு மன உளைச்சல் ஏற்படுறது, ஒரு மன கஷ்டம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துலேயும் சரிங்க, வேலையிலையும் சரிங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு மன ரீதியாக ஒரு கஷ்டம் அல்லது மன ரீதியாக ஒரு உளைச்சல் அப்படின்ற விஷயம் ஏற்படும் இந்த காலகட்டங்களில். அப்போ மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, எண்ணங்களை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, எதையும் நினச்சி குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து அணுகும் போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அனுமன் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சனி கண்டிப்பாக கொடுப்பார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.